சின்ன கரெக்ஷன் பண்ணணும். என்னன்னா இதே மிஷினை இப்படி பிடிச்சி தூக்கத்து வாட்டப்படலை. இப்படி இப்படி இதில் வந்து இதில் என்ன சப்போர்ட் மாதிரி குத்திங்கன்னா இப்படி பிடிச்சி தூக்கணும்னா ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சி தூக்குறதால காலில் அடிபடுது. இது மாதிரி காலில் அடிபடுது. அதனால் இப்படி இப்படி பிடிச்சி தூக்குற மாதிரி ரெடி பண்ணுறேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இதில் இப்படி பிடிச்சி தூக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இன்னொன்று இந்த ரோலர் இதை குத்திக்கணும் பார்த்தீங்களா, இவருங்க ஃபுல்லாக மண்ணி அடிக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய வீலாக கொடுக்கலாம், இல்லைன்னா நல்லா சுற்றுற மாதிரி பாருங்கள், சுற்றவே மாட்டேங்குது. மண் சேர்த்துக்கினே போதும் அப்படியே. ஒரு ரெண்டு ஆயிடுச்சிங்களா. இந்த கீரு கிரீஸ் அடிக்குது, நிப்பிள் குத்திறீங்களா, அது அந்த எல்என்கீழே போட்டு கழட்டம்னா சிப்பாயிடுது. அதை விட்டுட்டு ஒரு கிரீஸ் அடிக்கிற நிப்பிள் மாதிரியும் கொடுத்துடலாம். இல்லை அப்படி இல்லைனாலும் இந்த நெட்டு ஸ்பேனர் போட்டு கழட்டுற மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளோதான், சின்ன சின்ன பிரச்சனை. வண்டியெலாம் நல்லா போகுது, கலெல்லாம் நல்லா பெருகிது, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இது வந்து மண் ஃபுல்லாக ஏறிட்டால வண்டி அப்படியே சுருகுது. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுறதா இருக்குது. அதே இந்த சக்கரத்தினால தான் அந்த பிரச்சனை வருது. இதை கொஞ்சம் வேறு மாதிரி வேணால் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டிங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குது, எந்த குறையும் கிடையாது. சின்ன சின்ன வேலை தான். வண்டி மெயினாக தூக்கி வைக்கிறதுக்கு இப்படி இதை இந்த குத்திருக்கீங்களா, இந்த ஆங்கிலே இதுலேருந்து இப்படி லைட்டாக இப்படி குத்தி இப்படி இப்படி தூக்கி இப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி பிடிச்சி தூக்க இப்படி பிடிச்சி தூக்குறதுக்கு வாட்டப்பட மாட்டேங்குது. இப்படி பிடிச்சி தூக்குனாலும் வருங்க, எவ்வளோ கஷ்டமாக இப்படி இப்படி பிடிச்சி தூக்குறது, இப்படி இப்படி பிடிச்சி இப்படி தூக்குறதா வாட்டப்பட மாட்டேங்குது. இங்கே ஆஃப் ஆகி போது நம்மளுக்கு கேப் இல்லை. இது சின்ன சின்ன விஷயம் தான், சரிங்களா. கட்டி